அண்ணே வாழ்த்து. இப்போ என்னாச்சுன்னா வாழ்த்து சொன்னீங்களா வாழ்த்து சொன்னீங்களா நண்பர்கள் கேட்குற மாதிரி நான் எப்பொழுதுமே எல்லா தலைவர்களுக்கும் வாழ்த்து சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரபு. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 70வது ஆண்டு அவருடைய பிறந்த தினம். சீரும் சிறப்புமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று காலையில் ட்விட்டர் பதிவு மூலமாக அவர் டேக் பண்ணி வாழ்த்தியிருக்கின்றோம். அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம் மன நிம்மதி அமைதி எல்லாம் கூட எல்லாம் வல்லம் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று கூட பிரார்த்தனை செய்திருக்கின்றார். அண்ணா அதாவது கமலஹாசன் அண்ணன் வந்து இந்த யூபின்னு சொல்லுவோம் உடன்பிறப்பு அதில் முதன்மை உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் நினைக்கிறதுல தப்பது இல்லை. அவர் முதன்மை உடன்பிறப்புன்னு நினைக்கிறாங்க. அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவரெல்லாம் 2021 எலெக்ஷனில் என்னெல்லாம் பேசினாங்கிற வீடியோ போட்டு காட்டணும். அதை மக்கள் பார்த்தாகவே அரசியல் களம் எப்படி சுயநலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஃபோட்டோ எக்ஸிபிஷன் ஒன்று ஆரம்பித்து வச்சு பேசினாங்க, அதையும் பார்த்தேன். ஈரோடு கிழக்கு தேர்தல் பை எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் எப்படி சில கட்சிகள் கட்சியெல்லாம் தாண்டி தன்னுடைய சுயநலத்திற்காக மாறி இருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவரை பற்றி குற்றம் குறையது நான் சொல்லலை. அது அவருடைய இஷ்டம் எப்படி செல்ல வேண்டும். ஆனால் முதன்மை உடன்பிறப்பாக இருக்க ஆசைப்படுகின்றார். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவா அந்த தீர்ப்பை முழுசாக படிங்க தலைவா. அது மாதிரி இல்லவே இல்லை. சில தமிழ் பத்திரிகை போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். இதை மறுபடியும் உங்கள் மூலமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பஞ்சாபினுடைய அரசு கேபினட்டில் ஒரு முடிவெடுத்து சட்டசபையை கூட்ட வேண்டும் என்று ஆளுநருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த தேதியில் கூட்டணும் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் அந்த தேதிக்கு கூட்டலாம். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. தலைமை நீதிபதி சந்திரசூட்னுடைய பெஞ்சுக்கு போகுது. அப்போ அந்த தீர்ப்பில் அவங்க சொல்கிறாங்க, அதாவது இதில் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை வந்திருக்கிறது. காரணம் ஆளுநர் வந்து ஒரு கோப்பை கேட்குறாங்க, ஒரு குறிப்பை கேட்குறாங்க. முதலமைச்சர் வந்து அதற்கு ரொம்ப ஒரு மோசமாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு அதை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சொல்கிறாங்க அது தவறு. முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய முறை தவறு, பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தவறு, அதை முதலமைச்சர் செய்திருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஆளுநருக்கு நிறைய இடத்துல அதிகாரம் இருந்தாலும் கூட சட்டசபை எப்போ கூட்டணும், சட்டசபையினுடைய கூட்டத்தொடர் எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேபினட்டினுடைய முடிவு. அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூட சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இது புதுசு இல்லைனே. இதற்கு முன்பே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் பேசியிருக்காங்க. ஆனால் ஆளுநருக்கு ஏகப்பட்ட சட்டத்தில் அதிகாரம் இருக்குது, அதை பற்றிலாம் சுப்ரீம் கோர்ட் பேசலை. அதெல்லாம் எஸ்ஆர் பொம்மையினுடைய கேஸ்லேயே பேசி முடித்தாச்சு. இந்த கேஸ் ஸ்பெசிஃபிக்காக சட்டசபை கூட்டத்தொடரை கூட்டுறதுல ஒரு கேபினட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்பதுதான். அதில் அந்த தீர்ப்பில் தலைமை நீதிபதி அவர்கள் முதலமைச்சரையும் கண்டிச்சிருக்கார். அதையும் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நீங்கள் ஒளிபரப்பையும் நான் நம்புகிறேன். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சிங்கப்பூர் போயிட்டு வந்தார். நீங்கள்லாம் அவரை பிளேபாய்னு சொல்கிறீங்க. அவர் இந்த மாதிரி போய் ஒரு 4 மத்திய அமைச்சரை கிரிராஜ் சிங் சௌஹானை பார்த்தாங்க. ஒரு 4 அமைச்சரை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்து அப்போ தான் சீரியஸ் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களாம்மா. இதெல்லாம் அரசியலத்தில் டாட்டா காலத்து டெக்னிக்கு. அப்போ தான் நான் சீரியஸ் அமைச்சர், தமிழ்நாடு சார்பாக போய் நான் பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு முன்பு எங்கிருந்து வந்தாருங்கிறத பாயிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்தார். ஏன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் முடித்ததுக்கப்புறம் ரெஸ்ட் வேணுமல்ல, ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தார். அண்ணா இங்கே தான் நம்மளுடைய பிரதமர் தனிச்சு நிற்கிறார். பிரதமரை பொறுத்தவரை இந்திய அரசியலில் யார் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் பிரதமர் கொடுப்பார். அதான் எங்கள் பிரதமருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பது பிரதமர்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது, ஒரு துளி கிடையாது. இதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தமிழக அரசு சார்பாக இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, இருந்தாலும் மகன் அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் வந்து தமிழக அரசினுடைய கோரிக்கைகளை பிரதமர்கிட்ட வைப்பாருன்னு. வைப்பதற்கு தமிழக அரசுக்கு உரிமை இருக்குது.
முதல்வர் அவர்களுக்கும் யாரை அனுப்ப வேண்டும் என்கின்ற உரிமை இருக்கு. ஆனா பிரதமர் என்ன நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னுடைய மொத்த உருவத்தை பார்த்திருப்பார். அதாவது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸுக்கு நம்முடைய பிரதமர் என்பது நம்முடைய பிரதமர் அவர்கள் எதிரி. அதை ரெட் ஃபோர்ட்டில் இந்த வருஷம் சுதந்திர தின உரையில் சொன்னாங்க, இந்தியாவில் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னு இருக்கவே கூடாது. குறிப்பாக ஒரு குடும்பம் ஒரு ஜனநாயகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதனுடைய மொத்த உருவமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிரதமர் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், என்னன்னு தெரியாதுங்கண்ணா. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக அரசுக்கு மறுபடியும் சொல்கிறோம், ஏங்க மறுபடியும் நம்முடைய குழந்தைகளை கொண்டே கிணத்துல தள்ளுறீங்க? இப்போ தான் குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க, நடுத்தர குழந்தைங்க, பிற்படுத்தப்பட்ட குழந்தைங்க நீட்டு மூலமாக தனியாக அரசு மருத்துவமனையில் சீட்டை வாங்கி படிக்கிறாங்க. மறுபடியும் ஏன் அதையெல்லாம் கெடுத்து மறுபடியும் பழைய காலத்துக்கு போய் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான தனியார் கல்லூரிக்கெல்லாம் செப்பரேட்டாக மெரிட் லிஸ்ட்டை கொடுத்து அதில் செட்டிங் பண்ணி அந்த கோட்டாவை விற்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுறீங்க? நீட்டுங்கிறது இன்றைக்கி சாமானிய மனிதன் அரசு மருத்துவ கல்லூரிக்கு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அரணாக நீட் இருக்கு. அண்ணே, நீட்டு நல்லதுன்னு சொல்லணும்னா அதுக்கு முதல்ல படிக்கணுண்ணே, அது முதல்ல படிச்சிருக்கணுண்ணே, அது முதல்ல காலேஜ் போயிருக்கணுண்ணே, சுயமாக போயிருக்கணுண்ணே. அவங்கக்கிட்ட நீங்கள் கருத்து கேட்டால் நீட்டு நல்லதும்பா. கவர்னர் கோட்டாவில் படித்தவங்க, சிஎம் கோட்டாவில் படித்தவங்க, முதல்வருடைய பையன் என்பதற்காக அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பர்கிட்ட போய் நீங்கள் நீட்டு நல்லதுன்னு கேட்டால் அவர் நீட்டை பற்றி என்னன்னே தெரியும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? இது என்னுடைய கருத்துன்னு இதை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்க தலைவர். அண்ணே, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டதாக கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ரூட்டு மார்ச்சை ஒரு 6 மாவட்டத்தில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏன்னா பிஎஃப்ஐ மேலே எங்களுக்கு பயமாக இருக்கு. என்னங்க அது அநியாயமாக இருக்குது? இத்தனை நாளாக தமிழ்நாடு போலீஸு ஸ்காட்லாண்ட் யார்டு அவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட், நான் சொல்வது தயவு செஞ்சு தமிழக போலீஸை அசிங்கப்படுத்தாதீங்க. ஆர்எஸ்எஸ் ரேலியெல்லாம் 4 கான்ஸ்டபிள் நின்று அக்கா பக்காவாக ஹேண்டில் பண்ணுவார், எஸ்பி கூட வேண்டாம். ஏன்னா இங்கே ஆர்எஸ்எஸ் இயக்கமே வாலண்டியர் ட்ரிவன், அவங்க நீட்டாக ரேலி நடத்திட்டு போவாங்க. அதனால் தமிழக முதல்வர் சேலஞ்ச் எடுத்து 4 கான்ஸ்டபிள் ஒரு ஆர்எஸ்எஸ் ரேலி கொடுத்தா பக்காவாக நடத்தி முடித்துருவாங்க. நீங்கள் டிஐஜி வேண்டாம், ஐஜி வேண்டாம், டிஜிபி வேண்டாம். ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்தா செத்துப்போன ஒசமா பின்னாடன் கிளம்பி வந்துடுவான், அதனால் ஆர்எஸ்எஸ் மார்ச் இல்லைங்கிறானு. இதெல்லாம் நம்புவீங்களா? அடுத்த நாளைக்கு தெரியணும். நீங்கள் பாருங்கள், இன்னும் 6 மாதத்தில் திமுக அரசு சொல்லத்தான் போகுது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ரேலியை நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஒசமா பின்னாடன் உயிரோடு இருக்கு. ஏன்னா சில பேர் கிளம்பியிருக்காங்கல்ல, இவர் உயிரோடு இருக்காங்க அவர் உயிர் இருக்காங்கன்னு. இல்லை, ஒசமா பின்னாடன் உயிரோடு இருப்பதாக தகவல் வந்திருக்கு, ஆர்எஸ்எஸ் ரேலிக்கு அனுமதி இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லத்தான் போகிறாரு. நீங்கள் அதை கேட்கத்தான் போகிறீங்க. அப்படித்தான் கேலி கூத்தா இருக்கு. அதனால் உங்க போலீஸ் கையை கட்டியிருக்கக்கூடிய கட்டை அவிழ்த்து விட்டுருங்க, அவங்க பக்காவாக டியூட்டி பார்ப்பாங்க, அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.